ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஒன். ஸோ வந்து எஸ்ஆர்எம் ஜேஇ பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன் டு அவர் வீடியோ. ஸோ வந்து எஸ்ஆர்எம் ஜேஇ பற்றின வீடியோவாக தான் இது வந்து ஃபுல் ஃப்ளெட்ஸ்டாகவே இருக்க போகுது. ஸோ இப்போ கரண்டாக 2024 அப்பியர் பண்ணுறவங்களுக்காக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஆர்எம் ஜேஇ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஆர்எம் ஜாயிண்ட் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இது மெயினாக வந்து இந்த இன்ஜினியரிங் பிடெக் கோர்ஸ் எல்லாமே வந்து ஆப் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மெயினாக இருக்கும். ஆல்சோ வந்து இது எதில் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா எஸ்ஆர்எம்ல கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து எஸ்ஆர்எம் ஜேஇன்னு சொல்லி இதுக்கு வந்து நேம் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ எக்ஸாமோட அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சில டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து லேப்லேயும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தட் அதை பார்த்துட்டு நான் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்கணும்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷனுக்கு வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷனுக்கு வந்து மொத்தம் இது வந்து 3 phases நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து phase 1 அப்ளிகேஷனோட ஃபீஸ் வந்து 1200 ஆகுது. phase 2 அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ ஆகுதுன்னா நீங்கள் வந்து 1200 + 600 பே பண்ணணும். அதே மாதிரி phase 3 நம்ம எவ்வளோ பே பண்ணணும்னா 1200 + 600 + 600 சொல்லி phase 2 1, 2, 3 அப்ளிகேஷன் ஃபீஸ் இது. ஸோ வந்து இந்த எக்ஸாம் வந்து எந்த பேட்டர்னில் நடக்கும்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இது மெயினாக வந்து 125 மல்டிபிள் சாய்ஸஸாக தான் நடக்கும். அதே மாதிரி ஈச் கேரிஸ் 1-1 mark. ஸோ இது மல்டிபிள் சாய்ஸ்னால 1-1 mark தான் இருக்கும். இது வந்து 2024 ஒரு பேட்டர்ன் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். நம்ம எலிஜிபிளாக இருப்போமா இந்த எஸ்ஆர்எம் ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லி டவுட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இந்த டிப்ளமோலாம் முடிச்சிருந்தீங்கன்னா இது வந்து அப்பியர் பண்ண முடியாது. யூ ஷுட் பி கம்ப்ளீட்டட் 10th 12th வந்து ஒரு ப்ராப்பர் வேற ஸ்கூல் போய் நம்ம முடிச்சிருக்கணும். ஆல்சோ வந்து 10th 12th ரெண்டுத்துலேயுமே நீங்கள் என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 60% ஆச்சு வச்சுருந்தா மட்டும்தான் இதில் நீங்கள் அப்பியரே பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மெயின் திங் என்னென்னா, நீங்கள் இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து எஸ்ஆர்எம் ஜேஇக்கு வந்து அப்பியர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எஸ்ஆர்எம் ஜேஇக்கு வந்து சில டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போ வந்து அப்ளை பண்ணணும், இதுக்கான டெட்லைன் எப்போ, ஸோ எக்ஸாம்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கான டேட்ஸும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷனோட டெட்லைன் பார்த்தீங்கன்னா phase 1 நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அப்ளிகேஷனோட டெட்லைன் phase 1 வந்து April 13, 2024. நான் இங்கே டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் கொடுக்குறேன். ஸோ April 13, 2024 வந்து phase 1 அப்ளிகேஷனோட டெட்லைனு. ஸோ phase 1 எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னா April 19 April 21 வரையும், அதான் 2024, April 19, 2024 to April 21, 2024. ஸோ நெக்ஸ்ட் வந்து phase 2 எப்போன்னு பார்க்கலாம். phase 2 டெட்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு June 15, 2024. phase 2 எக்ஸாமினேஷன் டேட் பார்த்தீங்கன்னா June 21, 2024 to June 23, 2024. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸாம் டேட்ஸ், எப்பப்போல்லாம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸாம் டேட்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இப்போ நம்ம அப்பியர் பண்ண போகிறோம், இதை பற்றி வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு எல்லாமே டவுட் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து மெயினாக நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும், இதுக்கான நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எஸ்ஆர்எம்க்கான ஒரு மெயின் போர்ட்டல் இருக்கும், அங்கே போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது அவங்களே வந்து சில யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மூலயமா போயிட்டு நீங்கள் வந்து அந்த லாகின் பேஜ்குள்ளே நீங்கள் வந்து போயிடலாம். ஸோ அதுக்கான லிங்க்கையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன். ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு ஜாயின். அந்த அப்ளை பண்ணுறப்ப அந்த அட்மிஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ்ஸே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பண்ணுறது, இந்த காலேஜில் அட்மிஷன் வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கோ, இப்போ நம்மளுக்கு எப்படி பண்ணுறது, இதுக்கான கைடு எதுவுமே இல்லைனாலும் இங்கே கவலையே பட வேணாம். எடுஸ்கோப்ஸ் அப்படின்ற வந்து கன்சல்டன்சி பேஜ் வந்து நான் கீழே டேக் பண்ணுறேன். ஆல்சோ அவங்க நேமோட வெப்சைட் எல்லாத்தையும் நான் கீழே கொடுக்குறேன். ஆல்சோ எங்கேயோ சைடில் கொடுக்குறேன். ஸோ அவங்களே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி மச் ஈஸி ஃபார் யூ டு கெட் அன் அப்ளிகேஷன் இந்த காலேஜ். ஸோ வந்து அவங்க உங்களுக்கு எல்லாமே ஃப்ரம் தி ஸ்க்ராச்லேருந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. எப்படி எப்படிலாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம், எப்படி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மேட் அண்ட் என்னென்ன ப்ராசஸ் இருக்கும், என்னென்ன டாக்குமெண்டேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணணும், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிளியர் கட்டாக அவங்க கொடுத்துருவாங்க.
ஆல்சோ வந்து இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் வந்து அவங்களுக்கான கன்சல்டன்சி ஃபீ நீங்கள் எப்போ பே பண்ணணும்னா, நீங்கள் அன்டில் நீங்கள் அட்மிஷன் வாங்கி முடித்தக்கப்புறம், இந்த காலேஜில் எனக்கு சீட் கிடச்சக்கப்புறம் தான் நீங்கள் அவங்களுக்கு கன்சல்டன்சி ஃபீஸே நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஸோ தட் இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல். ஸோ இதனால் உங்களுக்கு காலேஜ் சீட்டும் கிடச்சிரும் அவங்க மூலயமா. ஸோ இந்த மெயின் திங் தான் அவங்க வெப்சைட்குள்ளே பார்த்தீங்கன்னா, எடுஸ்கோப்ஸோட வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே அவங்களே எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு நிறைய டவுட்னாலும் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜும் நான் சேர்த்து கொடுக்குறேன். ஸோ அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு நீங்கள் டிஎம் பண்ணாலும் அவங்க டீட்டெயிலான ஒரு விஷயம் கொடுப்பாங்க, நம்ம என்னென்ன பண்ணோம், என்னென்ன ப்ராசஸ் இருக்கோன்னு சொல்லிட்டு கிளியராகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ தட் நீங்கள் பயப்பட வேணாம், அவங்க எல்லா விதத்துலையும் நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எஸ்ஆர்எம்ஜேயோட மெயின் அந்த எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோன்னு சொல்லியிருந்தேன். மெயினாக அந்த எஸ்ஆர்எம் ஜேஇ லாகின் இல்லைனா எஸ்ஆர்எம்ஜேஇ சைன் அப் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே வந்துடும். ஸோ இப்போ நான் ஒரு வாட்டி போட்டு பார்க்குறேன் எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். எஸ்ஆர்எம்ஜேஇ சைன் அப்னு கொடுக்குறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ எஸ்ஆர்எம்ஜேஇ 2024 அப்ளிகேஷன் சொல்லி ஒரு பேஜே ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு வந்து அதில் எக்ஸாம் டேட்ஸு, என்னென்ன பேட்டர்னில் நடக்க போகுது, எப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி எல்லா கிளியர் டீட்டெயில்ஸும் வந்து அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருவாங்க, அஃபிஷியல் எஸ்ஆர்எம் வெப்சைட்லேயே. ஸோ நீங்கள் அதிலே போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இது இதுக்கு மேலே இந்த எஸ்ஆர்எம் ஜெய் பற்றின ஃபர்தர் ரிலேட்டட் எந்த குவரிஸாக இருந்தாலும் ஒன்று எனக்கு டிஎம் பண்ணுங்கள், ஏன்னா எடுஸ்கோப்ஸ் அப்படின்ற அந்த கன்சல்டன்ஸ் பேஜ் அவங்களுக்கும் நீங்கள் டிஎம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களே கொடுத்துருவாங்க. தோ ஐம் அன் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்ஆர்எம் ஜெய் பற்றின ஐடியா எதுவுமே இல்லைனாலோ, பட் கொஞ்சமாக அதை பற்றி ரிசர்ச் பண்ணதில் எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐடியாஸ், எப்படி நீங்கள் பண்ணணும், எப்படி நீங்கள் அப்பியர் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது டவுட்னா நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.